இருக்கு நீ என்னடி வக்காலத்து வாங்குற அப்படின்னா வச்சுக்க எடுறா கைய எடுக்கலன்னா இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும்ங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம் ஏன்னா இது என் சொந்த வீடு எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா விழுந்தவன் எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா அவரும் திருச்சியில இருக்காரு நீங்கெல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு துணை மாதிரி இருக்கும் என்னமோ அப்படி பாக்குறீங்க என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா ஆமாங்க என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும் உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே அது முடிய வேண்டாமா ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷனை வேற உடைச்சிட்டாங்க என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க உங்க மனசு தான் உடையக்கூடாது மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடகாக்கலாம் உங்க வாழ்க்கையை எங்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா எடுத்துக்குவேன் ஆனா நான் ஒரு மனுஷி என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பை தான் எதிர்பார்க்கிறேன் மரியாதை இல்ல பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன் பக்தி இல்லை
நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்கள மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. ரெண்டே ரெண்டு வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15 தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடிய சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. முடியாது. சரி சாரதான்னு கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. கூப்பிடவும் முடியாது. ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ பிள்ளை குட்டி பெத்து குடுக்கறவ அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட் சட்டப்படி கரெக்ட். யோ கமல் கரியா என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவள அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுந்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளை சொன்னே பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை தலையா தொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா இல்ல அஞ்சு பத்துக்கு கையெந்திரமளா? என் புருஷ வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் வேணா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே? நீ தப்பு எது முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கிற. நீ சுமாரியா? ஆமாங்க. விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா ஒரு கிலோ கத்திரிக்காய 1.5 ரூபாய்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு என்கிட்ட வந்து 1.5 ரூபாய்னு சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு பா நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு என் வீட்டுக்காரருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி எது உன் புருஷன 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. சும்மாரியா சும்மாரியா? நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.5 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடு தெருவுல ஏட்டிக்காரம் வந்து அவமானப்பட்டு நிக்கும் போது அவர் தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு எது குற்றவாளின் அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. என்ன வேலை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? புதுசா வந்த ஆபீசரா? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியும். நீ திருடா அயோக்கியம், யுவர் எ சீட் அண்ட் எ ஃப்ராட். உன் பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, என் ஆபீஸ்ல வச்சுக்காத. கஸ்டமர்ஸை காக்க வைக்கிறது, ஒர்க்கிங் அவர்ஸ்ல தண்ணி அடிக்கிறது,
வாங்காத லாரிக்கு வாங்கினதா பணத்தை கொடுக்கிறது, ஆபீஸ் பணத்தை கையாடி இருக்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உன் மேல இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே என்கொயரி நடத்தி உன்னை டிஸ்மிஸ் பண்ற பவர் என் கையில கொடுத்திருக்காங்க. சோ யூ ஆர் டிஸ்மிஸ்ட், யூ கேன் கெட் ஆஃப். உன் பவர் நீ காமிச்சிட்ட, என் பவர் நான் காமிக்கிறேன். அத உடுறா, பெரிய பேங்க் வேலை சும்மா அலட்டிக்கிறிய. நான் வேலை போனதுக்காக கவலைப்படல, அவன் என்ன அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக ஆத்திரப்படுறேன். அது என்னமோ தெரியலடா, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கும் பொம்பளைங்களும் ஆக மாட்டேங்குது. எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டான். உன் தங்கச்சி என்னன்னா கட்டிக்கலாம்னு ஆசைப்பட்டான், கண்ணத்துல அறிஞ்சிட்டான். சரி, அவனை சரி கட்டி இவனை சரி கட்டி வேலைக்கு சேர்ந்தா ஊழல் நிறுவனம் ஆச்சுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி அவன் டிஸ்மிஸ் பண்ணிட்டான். ஏண்டா எப்படி பண்ணா, இந்த சிகப்புரோஜாக்கள்ல கமலாசன் கொலை பண்ணுவானே, அது மாதிரி பட்டு 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 எல்லா பொம்பளைங்களும் கொலை பண்ணிட்டான்னா? உனக்கு வாழ்றதுக்கு வழி வேணும், அவ்வளவுதானே? எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், அதை வச்சு ஏதாவது புழைச்சிக்க. ஹலோ சேட்டா, யாரு? ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஒரு 25,000 பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஓகே, தேங்க்யூ. ஏய், சொல்லிட்டேடா போய் பணம் வாங்கிக்க. ஏய், சந்தோஷத்துக்காக ஒன் மோர் ரவுண்ட். இதுடா கேள்வி, கப்பு நடுற. ஆமா, என்ன பிசினஸ் பண்ண போற? எதுல விட்டனோ அதுல தான். அப்படின்னா பாட்டில் வியாபாரம் தான். இத பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு, நான் கூப்பிட்டா நீ வரணும். ஓகே, சரி மம்மி. குட் கேர்ள். ஆண்டி, ஆண்டி, இன்னைக்கு பூரா நான் உங்க வீட்ல தான் இருக்க போறேன். ஏமா, உங்க வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்களே, மம்மியும் டாடியும் இருக்காங்க, கூப்பிட்டா வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏ, தெரியல ஆண்டி. ஓஹோ, அப்படியா? அம்மா, குழந்தைங்க? அந்த வாண்டு கதவை பூட்டிட்டு எதிர்த்து போயிடுச்சு. அதுக்கு தெரியுது, வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. உங்களுக்கு தெரியும். விடு. என்ன? ஒண்ணுமில்ல, பகல்லையுமா. ஆண்டி, ஆண்டி, நீங்க தனி இருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையே. ஏன்? அது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிள் கிடைக்கலையே. மனசுக்கு பிடிச்சதுன்னா என்ன? மனசுக்கு பிடிச்சதுன்னா சொல்றேன்.